Hello friends, welcome back to our channel AK Vlogs and Travels. இப்போ நம்ம வந்து பெங்களூர்ல இருக்க சாந்திநகர் பஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம். இங்க பாருங்க KSRTC ஷிஃப்ட் பஸ் வந்து நிக்குது. இது வந்து புதுசா லான்ச் பண்ண பஸ். KSRTC ஷிஃப்ட்ல வந்து நிறைய சர்வீஸ் இருக்கு. ஆனா இந்த AC ஸ்லீப்பர் சர்வீஸ் வந்து இப்போதான் புதுசா லாஸ்ட் மந்த் தான் வந்து கேரளா கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த பஸ் தான் இது. இது வந்து Volvo பஸ். கிளம்பிடுச்சு இப்ப. சைடுல நம்ம பெயிண்டிங்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பெயிண்டிங் தான் சொன்னேன். இந்த பஸ்ஸோட பேர் வந்து கஜராஜா, அதனால யானை டிசைன் போட்டுருக்காங்க சைடில். நெக்ஸ்ட்டு நம்ம மற்ற பஸ்லாம் பார்க்கலாம். இங்கே வந்து ஃபுல்லாக SCTC பஸ்ஸுங்க தான் வரும். TNSTC பஸ் வந்து சேட்டலைட் பஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும். இங்கேருந்து SCTC பஸ்ஸு, KSRTC பஸ்ஸு, அப்போ கேரளாவோட KSRTC பஸ் அது மட்டும்தான் இங்கேருந்து கிளம்பும். பாருங்கள் ஃபுல்லாக வந்து SCTC பஸ் தான் நிற்குது. இந்த பக்கம் நிற்கிற பஸ் எல்லாமே திருச்சி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸுலாம் நிறைய இருக்குது. இன்னொரு KSRTC ஷிஃப்ட் பஸ் வருது பாருங்கள். அது பின்னாடி கூட ஒரு KSRTC பஸ் நிற்குது. ஆப்போசிட்டில் கூட ஒரு KSRTC சபரி பஸ் நிற்குது. இந்த பஸ் எர்ணாகுளம் போகிற KSRTC ஷிஃப்ட் பஸ்ஸு. இந்த பக்கம் ஃபுல்லாக திருச்சி, மதுரை, அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி, பாண்டிச்சேரி போகிற SCTC பஸ்ஸுங்கெலாம் நிற்குது. எர்ணாகுளம் போகிற KSRTC ஷிஃப்ட் கஜராஜ் கிளம்பிடுச்சு. அண்ட் பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ பிஸியாக இருக்குதுன்னு. இந்த KSRTC பஸ் வந்து நெக்ஸ்ட் கிளம்ப போது. போர்டு வந்து மலையாளமில் இருக்குது, அதனால் என்ன எழுதியிருக்குன்றது புரியலை. சாந்திநகர் பஸ் ஸ்டேஷன் வந்து ஃப்ரைடே நைட்டும் சண்டே நைட்டும் பயங்கர பிஸியாக இருக்கும். இப்போ நான் அதை காமிக்கிறேன் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ பிஸியாக இருக்குதுன்னு. ஃபுல்லாகவே வந்து SCTC பஸ்ஸுங்க தான். அந்த பக்கம் இது வந்து பிளாட்ஃபார்ம் 2, நம்ம இருக்கிறது பிளாட்ஃபார்ம் 3. SCTC பஸ்ஸுங்களாம் பிளாட்ஃபார்ம் 2ல் தான் வரும். பிளாட்ஃபார்ம் 1ல் வந்து AC ஸ்லீப்பர், நான் AC ஸ்லீப்பர், அந்த மாதிரி KSRTC பஸ்ஸுங்கள்லாம் வரும். கேரளா பாலக்காடு போகிற பஸ்ஸு, கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸு, அந்த மாதிரி பஸ்ஸுங்கள்லாம் வரும். இதுதான் அந்த AC ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க, நான் AC ஸ்லீப்பர் பஸ்ஸு எல்லாமே வந்து இங்கே இருக்கும். பிளாட்ஃபார்ம் 1 இது. கோயம்புத்தூர், பாலக்காடு, சென்னை போகிற பஸ்ஸு எல்லாமே இங்கே தான் கிளம்பும். இது KGFலேருந்து சென்னை போகிற ராஜம்சா பஸ்ஸு பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேருந்து கிளம்புது. இது இங்கே ஃபஸ்ட்டு நிற்கிற பஸ் வந்து சென்னைக்கு போகிற SCTC பஸ். இந்த பஸ் வந்து திருச்சிக்கு போகிற SCTC பஸ். ரெண்டுமே கிளம்பத்துக்கு ரெடியாக இருக்குது. இந்த பஸ் வந்து இப்போ பெங்களூருக்கு வருது. சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வர SCTC பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. இந்த பஸ் வந்து SCTCயோட நான் AC சீட்டர் பஸ்ஸு. இந்த பஸ் வந்து திண்டுக்கலுக்கு போயிட்டுருக்கு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுச்சு இப்போ. அந்த பஸ்ஸு சென்னை பஸ், அது இன்னும் கிளம்பலை, அதுதான் கிளம்புன்னு நினச்சேன். இங்கே பாருங்கள் KSRTCயோட சபரி பஸ் வந்து கிளம்பத்துக்கு ரெடியாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாட்ஃபார்மில் வந்து பஸ்ஸுங்க லைனாக நிற்குது கிளம்புறதுக்கு. எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள் பிளாட்ஃபார்ம் எல்லாம். இது வந்து சென்னைக்கு போகிற SCTC பஸ்ஸு, இது வந்து திருச்சிக்கு போகிற SCTC பஸ்ஸு. அதுமாதிரி பிளாட்ஃபார்ம் 3ல் வந்து சென்னைக்கு போகிற ஐராவதா பஸ்ஸுங்கெலாம் கிளம்பும். அப்புறம் பிளாட்ஃபார்ம் 4, 5, 6 வந்து சிட்டி பஸ்ஸுங்க யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஒரு KSRTC பஸ்ஸு ரெடியாக நிற்குது பாருங்கள் கிளம்புறதுக்கு. இதுவும் வந்து சபரி பஸ் தான். இப்போ நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் 1ல் நிற்கிறோம். அது வந்து பிளாட்ஃபார்ம் 2 SCTCக்காக. பிளாட்ஃபார்ம் 3ல் வந்து சென்னைக்கு போகிற ஐராவதா பஸ் அதெல்லாம் கிளம்பும். பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்குதுன்னு. இந்த பஸ்ஸு வந்து பெங்களூர்லேருந்து கண்ணனூர் போகிற ஐராவதா பஸ். இது பாருங்கள் போர்டு எழுதி போட்டிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே போர்டும் இருக்குது கண்ணனூர்னு. நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க பஸ் வந்து சென்னைக்கு போகிற ராஜம்சா பஸ்ஸு, ஒசூர் வேலூர் வழியாக போகிற ராஜம்சா பஸ். அது அதுக்கு பேரலாக வருதுல்ல, அதுவும் ராஜம்சா பஸ்ஸு தான். பாருங்கள் சென்னை வயா வேலூர்னு போட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.